பால் குக்கரை பயன்படுத்தி அதில் வரக்கூடிய நீராவியை பயன்படுத்தி ஒரு சோதனை செய்தோம். அதே மாதிரி நீங்கள் நிறைய சோதனைகள் செய்யலாம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பாட்டில் தகர டப்பா டின்னு அதில் பிடிச்சி அதை குளிர்வித்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ அது மாதிரி ஒன்று ஒரு சின்ன சோதனை உங்களுக்கு செய்கிற இங்கே பாருங்கள். முதல்ல இந்த பால் குக்கரை முதல்ல சுட வைங்க. வந்து பால் குக்கரில் இந்த துவாரத்தினுடைய தண்ணியெலாம் ஊற்றிருக்குறோம். உள்ளே தண்ணி இருக்கு இருக்கா? இப்போ தண்ணி சூடாகி என்னாகும்? நீராவி வரும். அந்த வரது வந்துகிட்டு இருக்கு. வரும் வரும் நீராவி ரெடி அப்படின்னு சத்தம் போடுது. வந்துகிட்டு இருக்கு. வந்து நீராவி வரது தெரியுதா? இதை என்ன பண்ணுங்க, இதை வந்து இதில் பிடிங்க. இந்த கலர் மாறுது பாரு, தெரியுதா உனக்கு? தெரியுது. நிறைய பிடிச்ச உடனே என்ன பண்ணணும், உடனடியாக இதை மூடிடணும். இந்த மாதிரி தண்ணியில் வை. தண்ணியில் வச்சு என்ன ஆகும்? இந்த பாரு, நீ தான் கையை தட்டில் வந்து எப்படி ஆயிருக்கு பாருங்க. இதுதான் கிரஷ் கேன் எக்ஸ்பெரிமெண்ட். படிச்சிருக்கீங்களா? பாட்டில் நசுங்குதல் அல்லது டின் நசுங்குதல் சோதனை உண்டு. ஏன் இது நசுங்கி போச்சு அப்படின்னு சொல்லணும். யாருக்கு தெரியும்? அதாவது நீராவை பிடிச்சி இந்த தண்ணியில் முக்கணும். உடனே இந்த டப்பா நசுங்கி போச்சு. இருக்குங்க. அது இல்லை, அதை விட்டுரு. அதுக்கப்புறம் சொன்னாங்க ஓரளவுக்கு கரெக்டு. முதல்ல நீராவி உள்ள பிடிச்சிடுறோம், தண்ணியில் போட்டோன்னு அதுக்கப்புறம் சொல்லுங்க. நீ காத்து கூலிங் தான் வந்து மாறாது. உள்ள என்ன இருக்கு? வாட்டர் பேப்பர். நீராவி இருக்கு, ஸ்டீம் இருக்கு, நீராவி இருக்கு. நீராவி குளிர்ந்த நீர்னால குளிர்ச்சி அடைந்து நீரா மாறும். அப்புறம் என்னாச்சு? ப்ரெஷர் குறையுமா கூடுமா? குறையும், குறையணும். ஏன் ஏன் குறையுது ப்ரெஷர்? உள்ள அழுத்தம் குறைந்தவுடன் வெளியே இருக்கக்கூடிய அழுத்தம் அதிகமாக இருக்கு. இந்த அழுத்த வேறுபாட்டின் காரணமாக அழுத்தம் அதிக இடத்துல இருந்து குறைந்த இடத்த நோக்கி காத்து செல்லும். அப்படி வரும்பொழுது இந்த டப்பா நசிக்கிறது. புரியுதா? அது இதுலேருந்து என்ன புரியுது நமக்கு? ரெண்டு கருத்து சொல்லணும். இந்த என்னென்ன கருத்து? ஒன்று, நீர் ஆவி சுருங்கி நீராக மாறுதல். இரண்டாவது, காற்றினுடைய அழுத்தம். ஏர் ப்ரெஷர், காற்றினுடைய அழுத்தம். சரி, காற்று அழுத்தத்தை பயன்படுத்தி ஏதாவது ஒரு கருவி பேர் சொல்லி பார்ப்போம். வயலினா? காற்று அழுத்தம்டா. வீட்டில் அடிபம்பு இருக்கா? அடிபம்பு இருக்குல்ல, அது என்னது? காற்று அழுத்தத்தை பயன்படுத்தி வேலை செய்யக்கூடிய கருவி. அந்த மாதிரி ஒன்று சொல்லு. யார் யாருக்கு தெரியும்? உங்க பேர் என்ன? மணிமேகலை. சொல்லுங்க, காற்று அழுத்தத்தை பயன்படுத்தி வேலை செய்யக்கூடிய கருவி பேர் பிங்க் பில்லர். மை நிரப்பும் அந்த குப்பி எப்படி வேலை செய்யும் தெரியுமா? நம்ம கையில கொடுக்குற பிரஷர்னால வந்து அது ஒர்க் ஆகுது. இம்போர்ட் மிக்ஸட் பண்ணி நம்ம இங்க இருந்து பிரஷ் பண்றதுனால இங்க வந்து பிரஸ் பண்றதுனால இங்க மேல வருது. அதுக்கும் காற்று அழுத்தத்துக்கு என்ன சம்பந்தம் பாரு. நாங்க இது பண்ற பாருங்க. இந்த பாரு, இப்ப இங்க் பில்லர் இருக்கா? இதான் இந்த மைன்னு வச்சுக்கோங்க. தண்ணி இருக்கு, இப்போ அது உள்ளே வச்சு இந்த மாதிரி இதை இந்த முதல்ல அழுத்திடுறோம். அழுத்தும் பொழுது உள்ள இருக்கிற காற்று வெளியே வந்துடும். அதனால் என்ன ஆகுது? உள்ள அழுத்தம் குறைஞ்சிருது. இதா இப்போ தண்ணியில் வச்ச உடனே கை எடுத்துடுறேன். உள்ள அழுத்தம் குறைஞ்சதுனால வெளியே இருக்கக்கூடிய காற்று தண்ணி அழுத்துது. அதனால் தண்ணி மேலே ஏறிச்சுங்க பாரு. இந்த பாருங்க, இப்போ 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 அழுத்தினா வெளியே போயிடுது. அப்படியே வச்சு இப்போ எடுங்க, அழகாக வெளியே வருது பாரு. இதுதான் மை நிரப்பும் குப்பி வேலை செய்யக்கூடிய விதம். ரொம்ப ரொம்ப எளிமையானது. ஆனால் நம்ம இதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. இதை மாதிரி தான் அறிவியலில் சிந்திக்கணும். நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சாலே எல்லா அறிவியலும் உண்மைகளும் புரிஞ்சிடும். சரி, இதை மாதிரி நிறைய கருவிகள் இருக்குது. என்ன கருவிகள்? அடிபம்பு சொன்னோம். அது மாதிரி டாக்டர் ஊசி போட்டா இருப்பார், மருந்து ஊசி. அதுவும் ஏ தத்துவம் தான். சரியா? போயிட்டு வாங்க, கேட்டு எடுக்க உங்களுக்கு.